வணக்கம். நான் தான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு கயல் சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஸ்டார்டிங் வந்து நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். சோ எல்லாம் நம்ம என்ன நினைச்சோம்னா, இந்த மாதிரி மூர்த்தி வந்து கண்டிப்பா அறப்போதில இருக்காது, எல்லாத்தையும் வந்து மறந்துருப்பாரு, கரெக்டா ஞாபகம் வச்சுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி தான் நினைச்சோம். அதே மாதிரிதான் வந்து பேசுறா, நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டேன் அது இதுன்னு சொல்லுவோம். கயலுக்கும் சரி தேவிக்கும் சரி சம பயம் ஆயிடுது, ஐயோ மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வேற ஏதோ சொல்லி சொல்லவும் அப்பதான் வந்து நிம்மதியாவது கயலுக்கும் தேவிக்கும். அப்பாடா நம்ம பேசினா வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடுத்த நாள் காலையில் விடுஞ்சோட எல்லாரும் வந்து தடப்படா கிளம்பிட்டு இருக்காங்க அந்த பெரிய பவிட் ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு. ஆனா கயல் வந்து நான் வரல, எனக்கு வந்து வேலைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்புக்கும் வந்து வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி போக முடியாதுன்னு சொல்லிடுறாப்ல. அது ஏதோ உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் வந்து சஸ்பென்ஸ் இருக்கும் அவங்க போவதுக்கு. சோ என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கிளம்பி இருக்கும் போது பால்காரர் காசு கேட்கிறாரு, காசு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டுன்னு அலமாரில இருக்கு போய் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கையில அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவும் போய் எடுக்கும்போது ஒரு பேப்பர் வந்து கீழே விழுது, அங்க பறக்குது இங்க பறக்குது, அவங்க கைக்கு போகுது இவங்க கைக்கு போகுது, யாருமே வந்து படிக்க தெரியல. கடைசியில வந்து தேவியோட தங்கச்சி கையில வந்து இருக்கு. சோ அவ படிச்சிருவா அந்த டைம்ல டப்புன்னு வந்து கையில வந்து பிடிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து தெரியல அந்த பேப்பர் வந்து தேவியோட பிரெக்னன்சி ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து பாக்குறாங்க, பார்த்தா அந்த ரிசல்ட் பேப்பரு. சோ பக்குன்னு ஆயிடுது. அண்ட் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு அதை உள்ள எடுத்துட்டு போயிட்டு கமுக்கமா வந்து வச்சிருக்காங்க. அண்ட் ஒரு செகண்ட் வந்து தப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும், கயலும் சரி தேவியும் சரி. சோ லாஸ்ட் சீன் வந்து கொஞ்சம் எமோஷனலான ஒரு சீனோட முடிச்சிருந்தாங்க. மூர்த்திக்கு வந்து என்னதான் அறிவு இருக்குன்னு தெரியல. சோ அங்க போய் வேலை பார்த்துருக்காரு, அவங்க சொல்ற எல்லாத்தையும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அந்த பெரியப்பாவோட ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீ போய் அந்த செருப்பு எடுத்து எல்லாரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதுவுமே வந்து சொல்லாம அந்த சுயமரியாதையே இல்லாம போயிட்டு எல்லா சிற்பியும் வந்து ஒன்னொன்னா வந்து எடுத்து வச்சிருக்காரு. சோ அது அந்த டைம்ல வந்து அவங்க ஒய்ஃபா இருக்கட்டும், மூர்த்தியோட ஒய்ஃபா இருக்கட்டும், அவங்க அம்மாவா இருக்கட்டும், எல்லாரும் வந்து பார்த்து கண் கலங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதுலதான் எபிசோடும் வந்து முடிஞ்சிருந்துச்சு. கண்டிப்பா இது ஒரு சண்டையா இருக்கும். ஆனா மூர்த்தி வந்து நான் விருப்பப்பட்டுதான் பண்ண, அதெல்லாம் இது இல்லாம இவங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருவாரு. சோ இது மாதிரிதான் வந்து எபிசோட் வந்து திங்கக்கிழமை எபிசோட் வந்து போகும். சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வந்து இருக்கா, அண்ட் கையில வந்து நடுவில் எதுவும் வர்றாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.